9:28 AM. ஹாய் ஹலோ மை டியர் தமிழ் மக்கள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து விளாக் எதை பற்றி அப்படின்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து நான் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் போகிறோம். கூட இருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து பிரசாத்து, இவன் பேர் வந்து பல்ல. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி போயிட்டு இருக்காங்க. பையெல்லாம் வந்து டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, இங்கேருந்து போகணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து மூவி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து இப்போ போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து நெருங்கிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 4-5 வண்டியில் வந்துட்டு இருக்கோம். பசங்க எல்லாமே முன்னாடி போயிட்டானுங்க, என் கூட யாருமே வரல. ஏன் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கலாம். டிக்கெட்டு கிடைக்கிறது வேறு லெவல் கஷ்டமாக இருக்குது, பயங்கர கஷ்டப்பட்டு தான் நாங்களே வந்து டிக்கெட்லாம் வாங்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் தியேட்டருக்கிட்ட. வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். A few inches later. வந்து ஒரு தியேட்டர் காமிச்சிருப்பேன். அந்த தியேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டிக்கெட் தான் ஆல்ரெடி எல்லாமே சேல் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து டிக்கெட் அங்கேயும் கிடைக்கல. ஆனால் வந்து கூட்டம் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சேன். ஸோ இப்போ வேறு தியேட்டருக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே தான் பசங்க வர சொல்லியிருக்காங்க, டிக்கெட்லாம் வாங்க சொல்லியாச்சு, வாங்கிட்டவங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அந்த தியேட்டர் தான் போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன், சவுண்டு உங்களுக்கு கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு லெவலு பாஸாக இருக்கு. ஃபஸ்ட் ஷோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, நாங்கள் பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம், தியேட்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது, உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. பசங்களும் வரல, பாப்பா பசங்க வந்தோடனே போயிட்டே இருக்காங்க. தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. A few minutes later.
thousand years later. இப்போ வந்து படம் முடிஞ்சு வந்து நல்லா வெளியே வந்தாச்சு. பசங்க எல்லாரும் அவங்க பைக்கில் தான் போயிருப்பாங்க. இப்போ போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ போகலாம். ஃபைனலாக வந்து நம்ம மூவி பார்த்துட்டு இப்போ தான் டீலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து நான் மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு போனால் அது வேணால் வேற லெவல், பயங்கர மாசாக இருந்துச்சு. என்ன தத்துவம், என்ன தத்துவம், அது எப்படா உன்னால் மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? நிறைய ட்விஸ்ட் இருக்கு, கண்டிப்பாக வந்து படத்தை வந்து பாருங்கள். ஒரு சிம்பிளிசிட்டியில் சீன் கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம டீசன் பையால் மட்டும்தான் முடியும். பொங்கல் அப்படின்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பொங்கல் அப்படின்னே சொல்லலாம். தளபதி ஹேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்காமீங்க. தளபதி ஹேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து மஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய படம். நானும் வந்து தளபதி ரசிகர் இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நானே போய் பார்த்துருக்கேன். எப்படி ஃபஸ்ட் ஷோ வந்து நானே டைம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானே போய் பார்த்துருக்கேன். வேறு லெவல். ஓகே, எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக